பிளஸ் ஒன்ல காமர்ஸ் எடுத்த பசங்களுக்கு நிறைய பேர் கேக்குறாங்க, நாங்க எப்படி சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஆகுறது, பிளஸ் ஒன்ல சூஸ் பண்ணும் போது எங்களுக்கு தெரியல, நிறைய படிக்கணும்னு சொல்லிட்டு நாங்க காமர்ஸ் சூஸ் பண்ணோம், ஆனா இப்ப சாஃப்ட்வேர் ஜாப்ஸ் தான் வந்து நிறைய இருக்கு, நிறைய பேமெண்ட்டும் கிடைக்குது. சோ எங்களுக்கு ஏதாவது ஒரு வழி சொல்லுங்களேன், எப்படி நாங்க வந்து காமர்ஸ் படிச்சுட்டு எப்படி நாங்க வந்து சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஆகுது அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கான சில டிப்ஸ் நான் சொல்றேன். நம்பர் ஒன் என்ன பாத்தீங்கன்னா, ரொம்ப ஈஸி, ரொம்ப ஃபாஸ்டா பண்ணணும் அப்படின்னா நீங்க முதல்ல பிளஸ் டூ முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு பாலிடெக்னிக்ல டிப்ளமா கோர்ஸ் வந்து சேரணும். அதுக்கப்புறம் ஒரு லேட்டரல் என்ட்ரியில வந்து ஒரு இன்ஜினியரிங் காலேஜ்ல நீங்க வந்து பிடெக் சிஎஸ்சி இல்லைன்னா ஐடியில சேர்ந்து அதுக்கப்புறம் வந்து பிடெக் கோர்ஸ் படிக்கலாம். இதுக்கு வந்து நீங்க வந்து மேத்ஸ் வந்து பிளஸ் டூல தேவையில்லை. அதே மாதிரி செகண்ட் ரூட் என்னன்னு பாத்தீங்கன்னா, நீங்க வந்து டுவெல்த்துக்கு அப்புறம் வந்து பிசிஏ எம்சிஏ படிக்கலாம், ஏன்னா அதுவும் வந்து கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன், அதன் மூலமாவும் சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஆகலாம். அண்ட் அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா லேட்டர் ஸ்டேஜஸ்ல நீங்க எம்டெக் படிக்கலாம், இல்லைன்னா வந்து ஒரு ஃபாரின் யூனிவர்சிட்டியில எம்எஸ்ஸும் படிக்கலாம். ஸோ இதுக்குமே வந்து மேக்ஸ் வந்து பிளஸ் டூல தேவை இருக்காது. மூணாவது பாத்தீங்க அப்படின்னா பேச்சுலர் ஆஃப் மேத்தமேட்டிக்ஸ் இல்லைன்னா பேச்சுலர் ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படிக்கலாம். ஸோ இதுக்கு ஆனா வந்து என்ன பண்ணணும், பிளஸ் டூல வந்து மேக்ஸ் படிச்சிருக்கணும் நீங்க. அதுக்கப்புறம் நீங்க வந்து எம்சிஏ படிக்கலாம், அதுக்கப்புறம் நீங்க வந்து ஐடி இண்டஸ்ட்ரியில சேரலாம், இல்ல நீங்க கோடிங் படிச்சுட்டு கிராஜுவேஷன் படிச்சுட்டு கூட நீங்க வந்து ஐடி ஜாபுக்கு போகலாம். இன்னொரு ஃபைனல் வே என்னன்னா டிகிரியே தேவையில்லாத ஒரு ரூட். ஏன்னா பல இடங்கள்ல வந்து யூடியூப்லயோ நிறைய கோர்சஸ், ஃப்ரீ கோர்சஸ், கோர்ஸரா, யூடிமில எல்லாம் நிறைய ஃப்ரீ கோர்சஸ்ல கூட இந்த கோடிங், இந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் எல்லாம் ஈஸியா கத்துக்கிட்டு நீங்க ஃப்ரீலான்சிங் பண்ணலாம். நிறைய நிறைய பெரிய பெரிய கம்பெனி பாத்தீங்க அப்படின்னா கூகுள், அமேசான், ஃபேஸ்புக் இங்கெல்லாம் வந்து டிகிரி கூட கேட்கறது கிடையாது, ஸ்கில்ஸ் தான் கேட்கறாங்க. உங்களுக்கு வேலை செய்ய தெரிஞ்சா கண்டிப்பா வந்து உங்களை வந்து அவங்க வேலைக்கு எடுத்துப்பாங்க, நீங்களுமே ஒரு சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரிக்குள்ள வேலைக்கு போகலாம். இதுல வந்து என்ன அப்படின்னு சொன்னா, நீங்க மேக்ஸ் இருந்தாதான் என்னால முடியும், மேக்ஸ் இல்லைன்னா முடியாதுன்றது இல்லாம அதர் வழிகள் இதெல்லாம். ஆனா மேக்ஸும் தேவை நமக்கு, சில போஸ்டுக்கு வந்து மேக்ஸ் பேசிக் தேவை. ஆனா படிக்கல, டுவெல்த்துக்கு வந்துட்டேன் நான் படிக்கலன்ற காரணத்துல என்ன பண்ணலாம், இதன் மூலமா நீங்க வந்து அவங்களை வெளியில தனியா படிச்சு கூட நீங்க சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஆகலாம். சோ இந்த ஒரு டிப்ஸை யூஸ் பண்ணி நீங்களும் சாஃப்ட்வேர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னு சொன்னா நீங்க முயன்று பாருங்க. ஸ்டேபிளிஸ்ட்.